Hi friends, welcome to Haruma Home Cooking Channel. எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கலைவாணி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா உளுத்தம்பருப்பை ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணி ஆமணக்கு விதைய வச்சு இட்லி மாவு ரொம்ப சாஃப்டாக எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மாவு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரும் பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களோட மொபைலுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதனால் நீங்கள் எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஆல் அப்படின்னு கொடுக்க மறந்துடாதீங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூணே கால் கப் வந்து பச்சரிசி போடணும். கால் கப் வந்து இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது வந்து ரேஷன் பச்சரிசி, அதனால நான் இதை அளந்துக்கிறேன். கரெக்டா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ரேஷன் புழுங்கல் அரிசி, எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. இதில் வந்து வெறும் கல்லும் நெல்லும் தான் இருக்கும். இதில் வந்து ஒரு மூணே கால் கப் அளவுக்கு நம்ம அளந்துக்கலாம். அளந்துட்டு இதை புடைங்க. புடைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் தண்ணியில் போடணும். கண்டிப்பாக இதில் கொஞ்சம் தூசியெல்லாம் இருக்கும். கால் கப்பு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா புடைச்சிட்டு கல்லும் நெல்லும் பொறுக்கி எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுதான் வந்து ஆமணக்கு விதைன்னு சொல்லுவாங்க. இந்த விதையில் இருக்க கொட்டையை, உள்ளே இருக்க கொட்டையை தான் யூஸ் பண்ணணும். நம்ம வெளியே தோல் தான் விஷம். இப்போ இதை வந்து நான் உடைக்க போகிறேன். இந்த மாதிரி உடைச்சிக்கோங்க. லேசாக தட்டினீங்கனாலே உடஞ்சிடும். அழுத்தம் கொடுத்து உடைச்சிங்கன்னா அப்புறம் அது ஃபுல்லாக தூளாக போயிடும். இந்த மாதிரி எடுத்துருங்க. இதை வந்து நான் ஒரு 10 கொட்டை எடுத்து வச்சுருக்கேன். 10 கொட்டையும் நல்லா வந்து இந்த மாதிரி தூள் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருங்க. உளுந்து வந்து 1.5 கப் நான் போட்டுக்கிறேன். இப்போ வெந்தயம் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். கரெக்டாக 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இந்த கொட்டையை பார்த்தீங்கன்னா உளுந்தில் போட்டிங்கன்னா உபரி ஆகாது, நல்லா இருக்காது. இந்த அரிசியில் தான் போடணும். இது ரெண்டுத்தையுமே நல்லா வாஷ் பண்ண போகிறோம். எப்பவுமே ரேஷன் அரிசி வந்து வாஷ் பண்ணாமல் ஊற வைக்காதீங்க. இப்போ எவ்வளோ அழுக்கு வந்துருக்கு பாருங்கள். அதனால தான் நம்ம நல்லா கழுவிட்டு ஊற வச்சோன்னா அந்த அழுக்கெல்லாம் அதுலேருந்து வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு இருக்குது. இதை சுத்தமாக கழுவிட்டு வரப்போகிறேன். நல்லா கழுவியாச்சு. இப்போ நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இதை வந்து நீங்கள் 3 மணி நேரம் தான் ஊற வைக்கணும். இப்போ வந்து வெயில் காலம், நல்ல கத்திரி வெயில் போடுது. நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சாலோ இல்லை நைட்டே வந்து ஊற வச்சிட்டாலோ, நைட் ஃபுல்லாக ஊற வச்சிங்கனாலோ இது என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப புளிச்சு போயிடும். ஏன்னா நம்ம இதை சின்ன கிரைண்டரில் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்க. யாரும் இப்போ பெரிய கிரைண்டர்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை. அந்த மாதிரி நீங்கள் சின்ன கிரைண்டரில் போடும்போது மாவு கண்டிப்பாக சூடாகும். அது இன்னும் ஓவராக புளிச்சிடும். அதனால் இதை வந்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதே நீங்கள் பனிக்காலத்தில் இது ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா 4 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும். அதுக்கு மேலே ஊற வைக்காதீங்க. இப்போ நம்ம உளுந்தையும் இதே மாதிரி கழுவ போகிறோம்.
நல்லா சுத்தமா கழுவிட்டு வந்துடலாம். இதோட அளவெல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். ஏற்கனவே வந்து ரேஷன் அரிசி எப்படி சுத்தம் பண்றது, அதை எப்படி எல்லாம் பயன்படுத்துறதுன்ற வீடியோ நான் போட்டுட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க செக் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்ச நேரத்துல ஐ பட்டன்லயும் வரும். இந்த மாதிரி நல்லா சுத்தமா கழுவிடுங்க. இப்போ இதை நல்லா சுத்தமா வாஷ் பண்ணியாச்சு. இதுலயும் தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ இதை எப்படி அரைக்கிறது அப்படின்னு சொல்றேன். நான் சொல்ற மாதிரி அரைச்சிங்கன்னா தான் இது சாஃப்டா இருக்கும். இதுலயே நீங்க தோசை வேணும்னாலும் ஊத்திக்கலாம். இந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அரிசியை. உளுந்து வந்து நல்லா ஊறிடுச்சு. இந்த தண்ணியிலயே நம்ம அரைச்சிடலாம். நான் மிக்சியில ஒரு சுத்து சுத்தி போடுறேன், அப்ப கொஞ்சம் சீக்கிரம் ஆகும் அப்படின்றதுனால. அந்த தண்ணியை விட்டு விட்டு அரைச்சிக்கலாம். நாலு மாவு நல்லா பொங்கிடுச்சு. கொஞ்சமா நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா தண்ணி விட்டு விட்டு ஆட்டுங்க, அப்பதான் நல்லா உதிரியாகி வரும். உளுந்து வந்து நல்லா மசிஞ்சு மேல வந்துருச்சு. இப்ப உளுந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கிண்ணத்துல தண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப இந்த உளுந்து பாருங்க நல்லா மசிச்சிருச்சு. உங்களுக்கு காமிக்கிறேன், பிகினர்ஸ்க்காக சொல்றேன் இந்த டிப்ஸ். இந்த மாதிரி நல்லா தண்ணி மேல மிதந்து வரணும். இந்த மாதிரி மிதந்து வந்ததுன்னா பாத்தீங்கன்னா எடுக்க வருது பாருங்க. இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உளுந்து வந்து நல்லா மசிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த உளுந்தை நான் எடுத்துட போறேன். இப்ப மிக்சிலேயே எடுத்துடலாம், ஏன்னா நம்ம இதுல கொஞ்சமா அரிசி போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சோன்னா இட்லி சாஃப்டாகவும் வரும், அதே நேரத்தில் மாவு வந்து உங்களுக்கு கல் மாதிரி இருக்காது. அதனால தான் நான் இந்த மாதிரி எடுத்து பண்ணுறேன். நம்ம கொஞ்சமாக எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம். எல்லா உளுந்தையும் வழிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த உளுந்துலேயே இந்த அரிசியை போட்டுடலாம். இதை ஒரு சுற்று சுற்றி போட்டிங்கன்னா சீக்கிரமாகிடும். அதனால தான் ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே இந்த வேலையை நம்ம முடிச்சிடலாம். இந்த மாதிரி நான் அரை தான் அரைச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம கிரைண்டரில் விட்டு அரைச்சிக்க போகிறோம். இப்போ இந்த மாவு மசிய மசிய மீதி இருக்க உளுந்தையும் போட்டு நம்ம அரைச்சிடலாம். இது கொஞ்சம் மசியட்டும், அரிசி அரிசியாக இருக்கு. மாவு வந்து நல்லா மசிஞ்சிச்சு. இப்போ நம்ம மாவை எடுத்துடலாம். இப்போ இந்த மாவை வந்து நல்லா நம்ம கரைக்கணும். நல்லா திக்காக இருக்குது மாவு. மாவு பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்குது, ஏன்னா நம்ம சின்ன கிரைண்டரில் போட்டோம் அப்படின்றதுனால. இதே பெரிய கிரைண்டரில் போட்டோன்னா இந்த அளவுக்கு சூடு இருக்காது. நான் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். ஆப்ப சோடா போட போறேன். ஆப்ப சோடா பாத்தீங்கன்னா அதிகமா தான் யூஸ் பண்ணக்கூடாது, கம்மியா யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய நான் வீடியோல சொல்லியிருக்கேன், ஆனா நீங்க திருப்பி திருப்பி ஆப்ப சோடா யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றீங்க. நீங்கள் என்னோட நல்லதுக்கு தான் சொல்கிறீங்க, ஆனால் அதிகமாக யூஸ் பண்ணாதான் பிரச்சனை. இது வந்து வயிற்று பொறுமலெல்லாம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பசோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரியவங்க யூஸ் பண்ணதை தான், அவங்க அந்த காலத்துலேயே இதை யூஸ் பண்ணதை தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால இதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணான்னா விட்டுடுங்க. இதை நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அப்படியே போடாதீங்க, அப்படியே போட்டிங்கன்னா என்ன ஆகுனா அது அப்படியே போய் நின்றுடும். இப்போ இதை நல்லா நம்ம கரைக்கணும். மாவு வந்து நல்லா கையை போட்டு கரைச்சிங்கன்னா தான் நல்லா பொங்கி வரும். நல்லா பீட் பண்ணி கலக்குங்க அடியிலேருந்து. இந்த மாதிரி நல்லா மாவு வந்து கரைக்கணும்.
வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் அப்பதான் இட்லி ஊத்துனா சாஃப்ட்டா வரும் இப்போ பாத்தீங்கன்னா நான் பகல்ல ஏதா ஊற வைக்க போறேன் ஏன்னா நான் பெரிய கிரைண்டர்ல ஆட்ற மாதிரி இத நைட் தான் எடுத்து வைப்பேன் சின்ன கிரைண்டர் நல்ல மாவு இப்பயே சூடா இருக்கு இப்போ இது பார்த்து பார்த்து புளிச்சிடுச்சுனா நான் எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வெச்சிருவேன் இத வந்து நாளைக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த மாவு எனக்கு தேவையில்ல ஆனா இந்த அளவுக்கு நான் கரைச்சிட்டு இத நான் புளிக்க வெச்சி தான் வந்து ஃப்ரிட்ஜ்ல வந்து ஸ்டோர் பண்ண போறேன் பாருங்க மாவு வந்து நல்ல பொங்கிருச்சு இந்த மாவு வந்து லேசா mix பண்ணிக்கங்க ரொம்ப mix பண்ணாதீங்க சும்மா லைட்டா அவ்வளவுதான் நல்ல க்ரீமியா இருக்கு மாவு இந்த மாதிரி இருந்தா தான் உங்க இட்லியும் நல்ல சாஃப்ட்டா இருக்கும் இட்லி தட்டலாம் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம இட்லி விட்டு பார்க்கலாம் தண்ணி பாருங்க நல்லா கொதிச்சிட்டு இருக்கு அப்பதான் நம்ம வைக்கணும் இந்த மாதிரி வெச்சுக்கங்க இப்போ இந்த இட்லிக்கு நேரா இந்த ஹோல்ஸ் வரணும் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கங்க அப்பதான் உங்க இட்லி வந்து குழையாம வரும் இந்த ஹோல்ஸ் வந்து இப்போ இட்லி வேகற டைம் பாத்தீங்கன்னா 7 ல இருந்து 8 நிமிஷம் தான் நீங்க फ्लेம் கூட மீடியம்ல வெச்சுக்கங்க ஹை फ्लेம்ல வைக்கணும் அப்படின அவசியம் இல்ல சீக்கிரமாவே வெந்துடும் फ्लेம் அதிகமா வெச்சாதான் வேகும் அப்படிலாம் எதுமே கிடையாது கரெக்ட்டா 8 நிமிஷத்துல நல்லா வெந்துடும் அதுக்கு மேல வேக வெச்சீங்கனா இட்லி வந்து கல்லு மாதிரி ஆயிடும் இது நான் பிகினர்ஸ்க்காக சொல்றேன் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்களுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன் இட்லி வெந்துச்சு அப்படினு பார்க்கலாம் பாருங்க நல்லா வெந்துருச்சு நான் எடுத்து ஆற வைக்க போறேன் இப்போ இட்லி எல்லாம் நான் எடுக்க போறேன் நல்லா ஆறிடுச்சு நல்லா சாஃப்ட்டா இருக்கு இப்போ இட்லி எப்படி இருக்குன்னு காட்றேன் இப்போ பாருங்க நல்லா சாஃப்ட்டா இருக்கு தோசைக்கு மட்டும் கொஞ்சம் லைட்டா தண்ணி விட்டு கரைச்சுக்கங்க கொஞ்சம் திக்கா இருந்தா தோசை வராது இந்த மாதிரி நல்லா mix பண்ணிக்கங்க இந்த மாதிரி இருக்கணும் நாம தோசை விட போறோம் அதனால நான் நல்லா தேய்ச்சிக்கறேன் ஃபர்ஸ்ட் லைட்டா எண்ணெய் விட்டுக்கலாம் சுத்தி தோசை நல்லா செவந்துடுச்சு திருப்பி போடுறேன் இப்போ நீங்க இதே மாவு வச்சு குழி பணியாரமும் செஞ்சுக்கலாம் சூப்பரா இருக்கு தோசையும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு சூப்பரான கார சட்னியும் கத்திரிக்காய் சாம்பாரோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ நாங்கள் இதோட தான் சாப்பிட போகிறோம் உங்களுக்கு எந்த காம்பினேஷன் பிடிக்குமோ நீங்கள் அந்த காம்பினேஷனோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள்